Hi everyone, Day-2 kaana challenge, Mega Centum challenge, 11th and 12th max, public exam 2024 ku idu rendavathu naal la irukum. So iniki date enna solunga paakalam 5/1/2024 30th date ku ellame mudichiralam. So okay, right, 11th max 12th max inge eludhirukke iniki oru 12 sum andha mari kuduthirpen netu mariye da. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நேற்று 11th 5th சாப்டர் முடிஞ்சு, அவ்வளோதான், அது போதும். ஸோ நான் சொல்கிறது மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகே, இன்றைக்கி டேட்டுக்கு இது இந்த சேலஞ்சு எவ்வளோ நாள் நடக்கும் நம்ம சொல்லிட்டோம், 25 days தான், சரிங்களா? இது எழுதலை. ஓகே, 11th மேக்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னா 5 மார்க்கில் எக்ஸைஸ் 5.3 தேர்ட் சம், எக்ஸைஸ் 5.4 89, 1.1 எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸைஸ் 1.3 10, 12, 19, 2, அவ்வளோதான். ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ 8 5 மார்க்கும் 2 மேத்தமார்க் பாருங்கள், 1.3 6, 7, 8, 9 டெட் ஈஸி, இருந்தாலும் போட்டு பார்க்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.18, 1.19, 1.20, எப்படி ஒரு 10-15 சம் இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சம், சீக்கிரமாக போடுறோம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி 1.3 எல்லாம், அதனால தான். ஓகே, 12th மேக்ஸ் பாருங்கள், 5 மார்க்கில் எக்ஸைஸ் 6.3, 6.3 ரொம்ப முக்கியம். 4th 2 சப்டிஷனும் போட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.23 போட்டு பாருங்கள். ஓகேவா? எக்ஸைஸ் 6.5 4th சம், இந்த சம் யாருமே படிக்கிறது இல்லை, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக வரும், போட்டு பாருங்கள். 5.5, அதான் 6th சாப்டரில் 5 மார்க் முடிஞ்சிருச்சே, என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. 6th சாப்டர் முடிச்சுத்தானே போகலான்னு நினச்சேன், 6th சாப்டரில் 5 மார்க் முடிஞ்சிருச்சு, அதனால 5 மார்க் செக்ஷனில் 5.5 போயிட்டேன், 5th சாப்டர் போயிட்டேன். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, 5.5 1, 2, 7, 8, 9 ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க. ஸோ இன்றைக்கி இதில் ஒரு 5 5 மார்க்கு, 6, 7, 8, 9 5 மார்க் இன்றைக்கி, 2 மார்க் 3 மார்க்கில் 6.2 1, 3, 10 எக்ஸாம்பிள் 6.15, 6.4 இந்த 3 சம் ஆங்கிள் பிட்வீன், மூணுமே ஆங்கிள் பிட்வீன், 5th 1st 2nd எக்ஸாம்பிள் 6.30 எல்லாம் ஒரே மாடல், ஆங்கிள் பிட்வீன் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் இவ்வளோ சம் கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. வித்தின் நான் என்ன கேட்டிங்கன்னா, வித்தின் இது 1:45 முடிச்சிடலாம், 1:30 முடிச்சிடலாம், ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா 1:45 முடிச்சிடலாம். தயவு செய்து நீ போடுங்க, விட்டுறாதீங்க, ஒரு நாள் விட்டாலும் எவ்வளோ சம் போயிடும் பாருங்கள். நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம 26-28 சம் போட்டாச்சு, இதையும் கணக்கு வச்சிங்கன்னா, நான் அதான் சொல்கிறேன், நீங்களே உதாரணத்துக்கு கணக்கு போடுங்க, 25 நாளைக்கு நீங்கள் 10 சம்முன்னு கணக்கு போட்டால் கூட 250 சம், ஒரு நாளைக்கு 10 சம்முன்னு கூட 250 சம், நான் தோராயமாக தான் கணக்கு போட்டேன், புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சென்டம் சேலஞ்சை கொண்டு போங்க, தயவு செய்து நல்லாவே படிங்க, அண்டு நல்லா போட்டு பாருங்கள். அந்த நோட் ரொம்ப முக்கியம், நீங்கள் போட்டுட்ருக்க நோட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன், டேட் இன்னைக்கு டேட் போட்டு எழுத ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? டே 2 போட்டு எழுத ஆரம்பிச்சுருங்க, போட்டு பார்க்கணும், போட்டு பார்க்காம பார்த்து எழுதக்கூடாது. அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கும் இதே மாதிரி சென்டம் சேலஞ்சு இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், பாருங்கள் அதை. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அண்ட் ப்ளீஸ் லைக் போட்டுருங்க, தேங்க்யூ, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.